ஹலோ கைஸ் வெல்கம் டு டீம் தரிகரன் இந்த வீடியோவில் நம்ம வந்து மேப்பு தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் அதாவது வீடியோ ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து மேப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு வந்து நான் சொல்லிடுறேன் ஏன்னா நம்மளோட வீடியோவை எவ்வளோ பேர் வந்து கடைசி வரைக்கும் பார்க்குறீங்கன்னு தெரில ஸோ லாஸ்ட்டாக சொன்னால் அது வந்து நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகாமல் இருக்கும் அதனால தான் நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து நான் சொல்லிடுறேன் தெரிஞ்சவங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா கைஸ் இப்போ நான் டிக் பண்ணியிருக்கேன்ல இதான் வந்து அந்த மோடு அதாவது ஸ்னேக்ஸ் கல் அண்டர் ஸ்கோர் ரோடு அப்படின்னு சொல்லி ஃபோல்டரு நேம் வந்து இருக்கும் மீடியா ஃபைல் லிங்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எக்ஸ்டார்ட் பண்ணும்போது பாஸ்வேர்டு வரும் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பாஸ்வேர்டு அதாவது அந்த வீடியோ பார்த்து பாஸ்வேர்டு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் வந்து இதை வந்து அப்படியே வந்து காப்பி டூ கிளிக் போர்டு வந்து கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு அப் அண்ட் லெவல் கொடுத்து இருந்தோம் அப்படின்னா ரேர் ஆப்பில் டவுன்லோட் விட்டு வெளியே வந்துடும் அப்புறம் நம்ம வந்து பஸ் ஐடி ஃபோல்டரை வந்து சூஸ் பண்ணிக்கிறோம் பஸ்ஐடியில் மோட் சூஸ் பண்ண உடனே நம்ம வந்து பேஸ் பண்ண வேண்டியதான் ஆல்ரெடி நான் வந்து பேஸ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து கேமை வந்து ஓப்பன் பண்ணி எப்படி வந்து அந்த ஸ்னேக்ஸ் கல் ரோடு வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துலாம் கைஸ் நான் முன்னாடியே அந்த மேப்பை பற்றி சொல்லிடுறேன் மேப்பு வந்து நம்ம ஸ்டார்டிங் பண்ணுற இடத்துலேயே தான் வந்து சுற்றி வந்து தான் வந்து நிற்க போகிறோம் அதாவது சொல்ல போனோம்னால் ஒரு சர்க்கிள் அதாவது ஒரு ரூட்டை வந்து வட்டடிக்கிற மாதிரி தான் கைஸ் ஓகேங்களா நீங்களே வந்து பார்ப்பீங்க இப்போ வந்து நான் மோட்ஸ் கொடுத்துட்டு மேப் போயிட்டு ஒரே ஒரு மேப் தான் இதெல்லாம் டிலிட் பண்ணிட்டேன் ஸோ நம்ம போடுற மேப் வந்து இப்படி தான் இருக்கும் ப்ளே கொடுத்துட்றேன் ஃபஸ்ட்லேருந்தே வரதுக்காண்டி ரீஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்தே வந்துடும் இந்த மேப் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு டேட்டா வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை ஸோ போன மேப் ரிவ்யூ பண்ணும்போதே சொல்லியிருந்தேன் பட் இருந்தாலும் எங்கேன்னு சொல்கிறேன் மேப்புக்கு வந்து நெட்டு எதுவுமே வந்து தேவைப்படாது இதுதான் வந்து நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸோ இங்கே பாருங்கள் இதான் வந்து நம்மளோட ஸ்டார்டிங் பிளேஸ் அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி அப்படியே பாருங்கள் இந்த இண்டிகேட்டர் ஹசா லைட்டுக்கு மேலே வந்து அந்த எல்இடி லைட்லாம் போடுவோம்ல அந்த சுவிட்சுக்கு பக்கத்துலேயே வந்து பிளங்க் ஆகிட்டு இருக்கும்ல அதுதான் வந்து நம்ம நிறுத்துகிற இடம் ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடம் இதுதான் மறுபடியும் வந்து நம்ம இங்கேயே தான் வந்து வந்து நிறுத்தணும் அதனால நம்ம இந்த ரூட்டில் வந்து நம்ம அப்புறமா வந்து அந்த சைடு போய் எப்படி நிறுத்துறது அதை வந்து அப்புறமா பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து அப்படியே வந்து பஸ் எடுத்துகிட்டு போகலாம் நான் வந்து கேமில் கொடுத்துருக்க பஸ்ஸு தான் வந்து எடுத்திருக்கேன் நான் லிவரி எதுவுமே வந்து யூஸ் பண்ணல கைஸ் ஓகேங்களா ஸோ நான் வந்து கேமில் கொடுத்துருக்க வண்டி தான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதுதான் வந்து நம்ம போகிற ரூட்டு மேப் வந்து பார்த்துக்கோங்க இதுதான் கைஸ் மேப்பு நம்ம இப்போ நீங்கள் பிரேக் அடிச்சுக்கிறேன் இதுதான் வந்து மேப்பு ஸோ மறுபடியும் சுற்றி வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்த இடத்துக்கே தான் வந்து வரப்போகிறோம் அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இப்படியே வந்து போகலாம் இல்லை பக்கத்தில் வந்து ஒரு ரோடு வருதுல்ல அந்த ரோட்டில் வந்து கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அது வந்து நம்ம ஓட்டுற இது தான் ஸோ வாங்க கைஸ் நம்ம லாஸ்ட் வேறு போகலாம் நான் வந்து வீடியோவை டூ எக்ஸ் ஸ்பீடில் வைக்கிறேன் அப்புறம் எதாச்சும் முக்கியமாக வந்து சொல்லணும் அப்படின்னா அதை வந்து பார்க்கலாம் நான் வந்து ரெயினோட இது வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் நம்ம வந்து மோடு மேப் மோடு போடும்போதே நமக்கு வந்து இந்த மாதிரி ரெயின் எஃபெக்ட் வந்து தெரிகிற மாதிரி தான் வந்து பண்ணியிருப்பாங்க ஆனால் பெரிய லெவலில் இருக்காது கிளாஸில் மட்டும் அந்த டாட் வந்து இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து வைப்பர் போட்டு தான் வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும் ஸோ வாங்க கைஸ் இடையில வந்து ஒரு கப்பல் வந்து நின்றுட்டுருக்கோம் அது வரைக்கும் வீடியோவை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைக்கலாம் சுகைசி தான் வந்து அந்த கப்பல் வந்து இடையில வந்து மாட்டின மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து உண்மையிலே வந்து நல்லா இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ட்ரைவ் பண்ணும்போது அதாவது கப்பல் வந்து இந்த பாறையில் நம்ம போகிற ரோட்டில் வந்து மலையில் வந்து அப்படியே குத்தி நிற்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க கீழே வந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி நம்ம வரும்போது கீழே வந்து அதாவது தண்ணியில் வந்து ஒரு கப்பல் நின்றுச்சுல்ல சேம் அதே மாடலில் உள்ள கப்பல் தான் வந்து இங்கே வந்து சொருகிருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து போய்க்கலாம் இங்கே வந்து என்னென்னா அடிக்கடி வந்து இந்த ட்ராஃபிக்னால் வந்து அதாவது கேமில் உள்ள டிராஃபிக்னால் நமக்கு ரோடெல்லாம் வந்து பிளாக் ஆகிரும் ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரமாக வந்து போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து போயிடணும் கைஸ் ஒரு வண்டி இடித்து நிறுத்துறோம் அப்படின்னா ரிவர்ஸ் கூட எடுக்க முடியாது ஏன்னா அளவுக்கு வந்து க்ளோஸாக வந்து ஒட்டி வந்து நின்றுறாங்க ஸோ அதனால் வண்டியெலாம் இடிச்சிச்சு அப்படின்னா க்ரெயின் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நல்லா ரிவர்ஸ் போய் வந்து அவங்களை இடித்தா மட்டும்தான் நம்ம இந்த ரூட்டை வந்து கிளியர் பண்ண முடியும் ட்ராஃபிக் டென்சிட்டி லோவாக வச்சோனாலும் இந்த ரூட்டில் வந்து ஓட்டிக்கலாம் நான் வந்து லோவில் தான் வச்சிருக்கேன் லோவோ மீடியமாக தான் வச்சுருக்கேன் ஸோ அதனால தான் வந்து நமக்கு டிராஃபிக் வந்து பெரிய லெவலில் இல்லை ஓகேங்களா ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து போகணும் போன உடனே நமக்கு வந்து எப்படி வந்து நிறுத்துறது அதை வந்து நான் ஸ்டார்டிங்லேயே வந்து காமிச்சேன் மறுபடியும் வந்து சொல்லிடுறேன் ஸோ ஓகேங்களா வாங்க கைஸ் மறுபடியும் வந்து லாஸ்ட் வர போவோம் இப்போது நம்ம வந்து ஃபைனலாக வந்து நம்ம ஸ்டார்டிங் பண்ணுற இடத்துக்கே வந்தாச்சு அதாவது இந்த உள்ள வந்து ஒரு வீடு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் மறுபடியும் வந்து சேம் அதே ப்ளேஸ்க்கே வந்தாச்சு இப்போ வந்து நம்ம எப்படி இந்த மேப்பை வந்து முடிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படியே வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோம் அப்படின்னா ஸோ கொஞ்சம் நேரம் தான் பஸ் நிறுத்துனா அதுக்குள்ளே வந்து இடிச்சிட்டாங்க ஸோ என்ன பண்ணுறது இங்கே பாருங்கள் கைஸ் இன்னும் மழை பெஞ்சிட்ருக்கு ஒரு வேளை நான் ரெயின் சிஸ்டம் ஆஃப் பண்ணனால இன்னும் மழை பெய்யுதா என்னன்னு தெரில கைஸ் ஓகேங்களா ஸோ அதை வந்து நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க இப்போது வந்து இந்த கார் வந்தது பார்த்தீங்களா இந்த கார் வர இடத்துல தான் வந்து நம்ம வந்து பஸ்ஸை வந்து நிறுத்தணும் சுற்றி போகிறதுக்கு இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்துட்றேன் இல்லைன்னா அந்த சின்ன இடத்துக்குள்ளே வந்து போ பூந்து போயிடலாம் இல்லை அந்த கார் போன வழியில் போனோம் அப்படின்னா போக முடியாது ஸோ நம்ம அப்படியே வந்து பஸ்ஸை வந்து ரிவர்ஸ் எடுத்துக்கலாம் கைஸ் நம்ம இந்த கரெக்டாக இந்த சிமெண்ட் மாதிரி இருக்குல்ல அந்த சிமெண்ட்டு மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து வண்டியை வந்து கீழே இறக்கிக்கோங்க நிலங்கை என்னென்னு தெரில வண்டி வேறு வந்து லாக் ஆகிடுச்சு ஆ பாடா அடிக்கடி நமக்கு வந்து இந்த மாதிரி ஹேங் ஆகுது இப்போது அந்த சிமெண்ட் மாதிரி இருக்குல்ல இந்த சிமெண்ட்டு மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இறக்குன உடனே வந்து அப்படியே அந்த பில்டிங் அந்த கோயில் மாதிரி இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரம் இருக்கும் ஸோ அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு கொஞ்சம் கேப் இருங்க இந்த கிரவுண்டுக்கு பக்கத்தில் நமக்கு வந்து பஸ் வந்து நிறுத்துற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து கண்டினியூ கொடுத்து இங்கேயே சுற்றாக இருந்தாலும் சுற்றிக்கலாம் இல்லை கேரேஜ் கொடுத்தாலும் சுற்றிக்கலாம் ஸோ அது வந்து நம்மளோட இஷ்டம் தான் ஸோ அவ்வளோதாங்க இஷ்டம் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து மோடெல்லாம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மேப் வந்து பிடிச்சிருக்கும் ஏன்னா ரொம்ப பெரிய மேப்பு ட்ரை ட்ரைவ் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாகவே இருந்துச்சு என்ன தான் வந்து டர்னிங் கொடுத்துருந்தாலும் நல்லாவே வந்து இருந்துச்சு நான் வச்சு தான் வந்து ஓட்டினேன் அப்பப்போ மட்டும் உங்களுக்கு காமிக்கிற காண்டி தேர்டு கேமரா வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் மித்தபடி எல்லாமே வந்து சூப்பராக கேபினில் வச்சு இந்த மோ இந்த மேப் மோடை வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோதாங்க இஸ் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பேய் உள்ளது மாதிரி ஒரு ஆஃப்ரோட் மேப் வந்து ரிவ்யூ போட்டிருந்தேன் மேலே ஐ கார்ட்லையும் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மோ அந்த மேப் வந்து ட்ரை பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு வந்து சொல்லலை ஏன்னா அது வந்து மீடியா ஃபைல் லிங்க்னால அதை வந்து சொல்லலை ஓகேங்களா ஸோ அது ஈஸியாகவே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கும் பாஸ்வேர்ட் இருக்குது அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெரியும் ஸோ இந்த வீடியோவை நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு தான் வந்து நினைக்கிறேன் ஸோ எவ்வளோ தான் லென்த்தாக போனாலும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சியூ கைஸ் தா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்